சேலம் மாவட்டம் மேட்டூரில் அலுமினியம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை நுழைவாயிலை முற்றுகையிட்டு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூரில் இயங்கி வந்த அலுமினியம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கானோர் பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2009 ஆண்டு இந்நிறுவனம் தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வை அறிவித்து ஓய்வு பெறுபவர்களுக்கு பணப்பலன்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு தலா 6 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இதனிடையே 16 பேருக்கு 21 லட்சம் ரூபாய் வழங்கிய நிறுவனம் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் 21 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை நிர்வாகம் ஏற்காததால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் ஆலை நுழைவாயிலை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து ஒப்பந்தப்படி பணப்பயனை வழங்க கோரி கோஷம் எழுப்பினர். ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்ததை கிருஷ்ணகிரி மாவட்ட தமிழர் பாரம்பரிய மஞ்சுவிரட்டு நலச்சங்கத்தினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கிருஷ்ணகிரியில் எருதுவிடும் விழா நடத்த அனுமதி வழங்க கோரி தமிழர் பாரம்பரிய மஞ்சுவிரட்டு நலச்சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையின் போது கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளுடன் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு மற்றும் எருதுவிடும் திருவிழாக்கள் தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கு நன்றி தெரிவித்து பர்கூர் வட்டாட்சியர் பிரதாபிடம் அச்சங்கத்தினர் மனு அளித்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். விருதுநகர் மாவட்டம் சிப்பிபாறையில் பட்டாசு ஆலை வெடித்த விபத்தில் உயிரிழந்த 14 பேர் குடும்பத்திற்கு 42 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. வெப்பங்கோட்டை அருகே சிப்பிபாறை கிராமத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெடி விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி தலைமையில் வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார். தொடர்ந்து 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளையும் வழங்கினார். ஓட்டப்பிடாரம் அருகே வள்ளிநாயகபுரத்தில் ஒரே வீட்டில் மூவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரே வீட்டில் தந்தை, தாய், மகள் என்று மூவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதாரத்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இதையடுத்து கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட வீட்டிற்கு கோவில்பட்டி சுகாதாரப் பணிகள் துணை இயக்குநர் போஸ்கோ ராஜா நேரில் சென்று பார்வையிட்டனர். இதில் தொடர்ந்து சிறப்பு தடுப்பூசி முகாம் அமைத்தும் தடுப்பூசி செலுத்தாதவர்களை கண்டித்தும் தடுப்பூசி போடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.